தேனீக்களுக்கும் நெல் திருவிழாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா நிறைய இடங்கள்ல இத பத்தி தான் யோசிப்பாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுடைய தோட்டத்திலையும் சரி வீட்டிலையும் சரி இல்லத்தரசிகளுடைய அடுக்குமாடி வீடு எந்த வீடா இருந்தாலும் அந்த வீடுகள்லையும் சரி தோட்டங்கள்லையும் சரி தேனீக்களுடைய முக்கியத்துவம் அவசியம் வேணும். ஏன்னா 2006 இருந்து நம்மாழ்வார் ஐயா கூட பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுலதான் இந்த தேனீக்களை மீட்டெடுத்து தேனீக்களை பத்தி தமிழ்நாடு முழுக்க எடுத்து கொண்டு போறதுக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து ஐயா கொடுத்தாங்க. அந்த மாதிரிதான் இன்ன வர அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தேனீக்களை வாழ வைக்கிற ஒரு வழியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு மாதிரி ஒரு தொழில் உலகத்திலே கிடையாது. ஏன்னா தேனீக்கள் அழிஞ்சிட்டா அடுத்து 4 ஆண்டுகள்ல மனித இனமே அழியக்கூடிய ஒரு காலகட்டம் வருதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தேனீக்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிற வேலையை தேனீக்கள் தான் பண்ணுது. எல்லா மரம் செடி கொடிகள்லையும் ஆண் பெண் பூக்கள் இருக்கு, பூக்கள் இருக்குது. அதுல ஆண் பூவுல உள்ள மகரந்த பெண் பூவுல போய் சேர்ந்தா அந்த பெண் பூ எல்லாமே காயாயிரும், இல்லாட்டினா மலடாகி கீழே உதிர்ந்துரும். அந்த மாதிரி மலடாகாம எல்லா பெண் பூக்களையும் காயாக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான வேலையை தேனீக்கள் பண்ணுது. அது போக கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல இப்ப மரங்களா இருந்தா மாமரம் இருக்குது அப்படின்னா அல்போன்சால உட்கார்ற தேனி அப்படியே போய் கல்லாமையில உட்கார்ந்தா காயோட தரம் கூட கிடைக்குது. ஏன்னா இதுதான் கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. அதாவது எல்லா காயும் வந்து காயாகி நம்மளுக்கு உற்பத்தி அதிகமாகுது. அது போக நம்மளுக்கு அதாவது குவாலிட்டி தரம் வந்து கூடுதலான ஒரு தரத்தை வந்து தேனீக்களால நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப நான் தேனி வளர்ப்பு என்னுடைய தோட்டத்துல செய்யறேன் அப்படின்னா என்னுடைய தோட்டத்துல மட்டும் தேனீக்கள் போய் வேலை செய்யாது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வர சுற்றளவு போய் தேனீக்கள் எனக்கு பக்கத்துல உள்ள அத்தனை விவசாயிகளுக்கும் உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுக்குது. இப்படி ஒரு உன்னதமான வேலையை செய்யறப்ப அந்த தேனீக்களை வளர்க்கறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா? அதுக்கு வாரம் ஒரு நாள் குளிப்பாட்டணுமா, சோறுட்டணுமா, இல்ல வேற ஏதாவது வேலை செய்யணுமானா? கண்டிப்பா கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் கழிவை கிளீன் பண்ணணும். ஆனா தேனீக்கள் மட்டும் பிறந்த தேனி முதற்கொண்டு வெளியில போய் தான் வச்சுட்டு வருது. நம்மளுக்கு கழிவை சுத்தம் பண்ற வேலை கூட கிடையாது. எந்த உழைப்பும் இல்லாத ஒரு தொழில் எதுன்னு கேட்டீங்கன்னா தேனி வளர்ப்பு தான். அதுலயும் முக்கியமா விவசாயிகளுக்கு கண்டிப்பா இது ஒரு வரப்பிரசாதம் சொல்வேன். ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட 17 ஆண்டுகால என்னுடைய பயணத்துல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து இந்த தேனீக்களால உணவு உற்பத்தி மட்டும் இல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சத்து பற்றாக்குறை இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கலாம். என்னுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அதாவது பழுப்பு புரட்சின்னு ஒன்னு கொண்டு போயிட்டு இருக்கேன். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை என்னுடைய பிள்ளையோட தலைமுறையை 100 வயசுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த படிக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலதான் இந்த தேன் உற்பத்தின்றது. இந்த தேன் உற்பத்தி பண்ணி அன்றாடம் இந்த தேன்ன்ற உணவை சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உணவு வந்து பாத்தீங்கன்னா தேன் தான். ஏன்னா இது இன்னைக்கு நேத்து உருவானது கிடையாது, கடவுள்கள் காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு உணவு. முருகனுக்கு பாத்தீங்கன்னா தேனும் திணைமாவும் படைப்பு பொருளா இருந்தது, அவருக்கு இஷ்டப்பட்ட உணவு. பஞ்சாமிர்தம் இன்னைக்கும் அதுல 5 வகையான அமிர்தத்துல அழியாம இருக்கு. பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கானா தேசம் பாலும் தேனும் நிறைஞ்ச தேசத்துக்கு தான் கடவுள் வந்து மக்களை வழிநடத்திட்டு போறாரு. குரான்ல வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள்னு ஒரு அத்தியாயமே போட்டு அதுலதான் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க. அந்த தேனீக்களை பார்த்து அவங்களுடைய கடவுள் என்ன கட்டளையிடுறாருன்னா, நீ உன்னுடைய உணவை மலர்களிலும் கனிகளிலும் தயாரித்து கொள். அப்ப பூவுல இருந்து எடுக்கலாம், பழத்துல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிதான் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளா ஆராய்ச்சி பண்ணி பழச்சாறு கொடுத்து தேன் எடுக்கிற ஒரு முறையை விவசாயிகள்ட்ட கொண்டு போயிருக்கேன். இதுலதான் வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயில் கெட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை ரெடி பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் தேனி பெட்டி இருந்தா குடும்பம் ஆயில் கெட்டியா இருக்கும். அது போக இந்த பழச்சாரோட தேன் என்னன்னா பப்பாளி, சப்போட்டா, வாழைப்பழம் இந்த மாதிரி கணிஞ்சு போன பழங்களை நமக்கு வேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உரத்துக்கு தான் போடுவோம். ஆனா அதை வந்து ஜூஸ் ஆக்கி தேனிக்கு உணவா கொடுத்தா அந்த தேனி அதை தேனா மாத்துதுன்னு சொல்லி நிறைய விவசாயிகள்ட்ட. ஏன்னா ஒரு கீழே போடுற பொருளை 500 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளா மாற்ற முடியும்ன்றது இந்த தேன் உற்பத்தியில இருக்குது. அது போக எவ்வளவோ பொருட்கள் உற்பத்தி பண்றோம். ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட வருடங்கள்ல அதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிடும். ஆனா உலகத்திலே கெட்டு போகாத ஒரு உணவு எதுனா தேன் தான். எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. அது போக இந்த வாரம் தேன் எடுத்துட்டா ஐயோ ஒரு வாரத்துக்குள்ள வித்துறணும், இல்ல ஒரு மாசத்துக்குள்ள நான் தேனை விற்கணும், இல்லாட்டினா கெட்டு போயிரும்னா அந்த தொழில் பண்ண முடியாது.
ஆனா அடுத்த மாசம் விக்கலாம் அடுத்த வருஷம் வித்துக்கலாம் அதனால இது விவசாயிகளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு தொழில் அதே மாதிரி தேன் பெட்டி வச்சிருக்கோம் நான் அடுத்த வாரத்துக்குள்ள அந்த தேன் நிறைஞ்சிரும் எடுத்துறணும்ன்ற ஒரு டென்ஷன் வேணாம் அடுத்த வாரம் எடுக்கலாம் அடுத்த மாசம் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த தேனீக்கள் வந்து எங்கெல்லாம் இடம் இருக்கோ அதை பூரா சேர்த்து வச்சு அடுத்து வந்து இது ஃபுல்லா அந்த பெட்டி ஃபுல்லா நிறைஞ்சு முடிஞ்சிட்டா ஒரு பாதி ஒரு செட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு இடத்துல போய் கூடு கட்டி அங்கே அந்த தேன் உற்பத்தியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் இல்ல அதே மாதிரி ஒரு கூடு ஒரு தேனியோட வாங்கி கொண்டு போய் வைக்கிறோம்னா ஒரு வருஷத்துல பையா சொன்ன மாதிரி அந்த நெல் மணி கதிர்களை எப்படி நம்ம வந்து ஒரு கதிரை வச்சு உருவாக்குறோமோ அதே மாதிரி ஒரு பெட்டியை வச்சு ஒரு வருடத்துக்குள்ள 25 குடும்பங்களை உருவாக்கலாம் 25 குடும்பங்களை பெட்டி மட்டும் செஞ்சுக்கிட்டா போதும் குடும்பங்களை உருவாக்கி நம்ம பிரீடிங் பண்ணலாம் ஏன்னா இதுதான் தேனீக்களை வாழ வைக்கிறது தேனீக்களை வாழ வச்சோம்னா அடுத்த தலைமுறை 100 வயசுக்கு இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உணவு பிறந்த உடனே முதல் உணவு அந்த காலத்துல சேனை தொட்டு வைக்கிறதுன்றது தேனைத்தான் தொட்டு வச்சாங்க இப்பத்தான் இனிப்பா மாத்திட்டாங்க 130 வருஷம் கழிச்சு ஸ்வீட்டா மாத்திராம இருக்கணும் ஏன்னா ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லி மாத்திட்டா முடிஞ்சு போச்சு மைசூர் பாகு அல்வா ஏதோ கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆனா நான் வந்து ஆராய்ச்சி பண்ணதுல ஏன் இந்த பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தேனை ஏன் தொட்டு வைக்கணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணேன் அதுலதான் அதாவது முதல் அந்த குழந்தைக்கு தாய் கொடுக்கக்கூடிய அந்த சீம்பால் அதாவது அந்த சீம்பால் வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும் புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள உணவு அது அந்த உணவு ஜீரணம் ஆகணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னா தேனை தொட்டு வச்சுட்டு தாய்ப்பால் கொடுத்தா அழகா அந்த குழந்தைக்கு ஜீரணம் ஆயிரும் எந்த உணவு சாப்பிட்டு தேனை சாப்பிட்டாலும் உடனே ஜீரணம் ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு உணவு அதனாலதான் அதை முதல்ல ஏன்னா தேன் மட்டும்தான் நாக்குல பட்ட உடனே ரத்தத்துல கலந்து அந்த குழந்தையோட ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குது இது குழந்தைக்கு மட்டுமில்ல எல்லாருக்குமே ரத்த ஓட்டம் சீராகி ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டாவே பாதி வியாதி கிடையாது அந்த மாதிரி எல்லாருக்குமே முக்கியமா தேனோட வேலை கொழுப்ப கரைக்கிறதா அதனாலதான் பழமொழியே கொடுத்துருக்காங்க ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தா பூ நெய்க்கு ஒரு காலம்ன்றது பசுவோட நெய்ய சாப்பிட்டா எப்படியா இருந்தாலும் கொழுப்பு வைக்கும் அதுக்கு பூவோட நெய்ய சாப்பிட்டோம்னா அந்த கொழுப்ப கரைக்கக்கூடிய வேலையை செய்யும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து ஆய்வு பண்ணி எடுத்திருக்கேன் அதுலயே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடவுள் வேற வரமே கொடுக்க வேணான்ற அளவுக்கு ஒரு ஒரு ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சக்சஸ் ஆயிருக்கு பெண் குழந்தைங்களுடைய பருவ வயது நிறைய இடங்களை நல்லா யோசிங்க இதுக்கு மேல ஒரு குடும்ப குழந்தைங்களுக்கு நம்ம செய்யவே முடியாது 9 to 13 8 வயசுக்கு இப்ப பருவத்துக்கு வந்துட்டு இருக்காங்க 7 வயசுல பல்லு போகுதுங்க ஒரு பிள்ளைக்கு 8 வயசுல பருவத்துக்கு வர்றாங்க ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணவு பழக்கம் சாப்பிடுற முறை எல்லாமே அதுல வந்து இந்த டெய்லி வந்து பிறந்ததுல இருந்தே கொடுத்துட்டு வந்து அந்த குழந்தைங்க ஒரு 5 வயது கடந்ததுக்கு அப்புறம் தேனும் நெல்லி பொடியும் நெல்லிக்காய பொடி பண்ணி எல்லா விவசாயிகள்ட்டையும் நெல்லி இருக்கும் பொடி பண்ணி இது ரெண்டும் சேர்த்து கொடுத்தோம்னா அவங்களுடைய பருவ வயது 13 தாண்டுது ஏன்னா சங்ககால புத்தகங்கள் பிரான்ஸ் அமெரிக்கா எல்லா நாடுகளையும் பாத்தீங்கன்னா பழமை நம்மளுடையது 13 வயது தான் ஆனா இன்னைக்கு 10 வயசு இன்னைக்கு எல்லாம் மலட்டுத்தன்மை நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு மாசம் மாசம் கருமுட்டை உற்பத்தி ஆகி 10 ஆண்டுகள் ஹெல்த்தியா இருக்கும் அதுக்கப்புறம் வீக் ஆக ஆரம்பிக்கும் ஆனா இந்த தேன் கொடுக்கறப்ப இந்த தேனும் நெல்லிப்பொடியும் அழகா அந்த சிக்கன் எந்த உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் ஜீர்ணம் பண்ணி அவங்களுக்கு முறையான ஒரு வயது அதே மாதிரி தேனிலவுன்ற வார்த்தையெல்லாம் தேனை வச்சு வந்ததுதான் பசும்பாலும் தேனும் திருமணம் ஆனவங்களுக்கு 30 நாளும் கொடுத்தா மலட்டுத்தன்மை வராதுன்னு சங்ககால புத்தகங்களை போட்டிருக்காங்க ஆனா நம்ம தேனை நினைக்கிறேன் தலையில பட்டா நரைச்சிரும்ன்ற ஒரு பயத்தோட போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி கொட்டும் கொட்டுறது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து நாங்க வந்து அதாவது விபிஎஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட்ல வந்து எங்களுடைய பிராண்ட ஒரு 50 வெரைட்டியா நான் கொடுத்துட்டு இருக்கேன் 50 வெரைட்டி தேன்ல கொடுத்துட்டு இருக்கேன் கொட்ட விடுற சிகிச்சை மாசத்துல 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் கொடுத்துட்டு இருக்கோம் கொட்டு வாங்குறக்கா நிறைய பேர் சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்தெல்லாம் கார் எடுத்துட்டு வர்றாங்க கொட்டு வாங்குறக்காகவே அந்த அளவுக்கு தேனியோட விஷம் மகத்துவம் ஒரு கொட்டுக்கு 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் மேலை நாடுகள்ல காசு வாங்கிட்டு கொட்ட விடுறாங்க முட்டிக்கால் வலி முதுகு வலி நிறைய ஐடி பீப்புள்ஸுக்கு இந்த இதுகளுக்கெல்லாம் கொட்ட விடுற சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இந்த தேனீக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மருத்துவ உலகமே இருக்குது இந்த மருத்துவ உலகத்தை விழிப்புணர்வு ஏற்கனவே சாஸ்தா யூனிவர்சிட்டில இருந்து அம்மா சொன்னாங்க விழிப்புணர்வு கிடைச்சா அதுக்கான பலன் கண்டிப்பா வந்து